ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுக்காரனானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மகிமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நேரத்தில் உம்முடைய புதிதான கிருபை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களை நிரப்பட்டும் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் அது நிரப்பட்டும் ஆவியிலே பலனடைய கிருபை தருவீராக இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு வீசை இருக்கிற இடங்களிலே இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி இந்த காலை நேரத்தில் தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போமா பக்கத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டியதில்லை எங்களுக்கு நேராக இருக்கிற நம்முடைய தேவனுடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களாய் வானத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தினவர்களாய் ஒரு வீசை எங்களுடைய இருதயங்களை தேவனுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த இடத்திலே மெய்யான விடுதலை உண்டாயிருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும் தேவன் இல்லாத ஆராதனை வெறுமனே ஒரு சத்தமான ஒரு காரியமாகவே இருக்கும் வெறும் சத்தமாக மாத்திரமே அது இருக்கும் ஆனால் தேவன் இந்த இடத்திலே இறங்கி வருகிற பொழுது அது பெரிதான எழுப்புதலை எங்களுடைய இருதயங்களிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் பரிசுத்த ஆவியானவருடைய எழுந்தருளுதல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமையின் ஊற்று இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும் எங்களுடைய இருதயங்களிலே இருந்து ஜீவ நதிகள் ஓடுகிற நதிகள் உண்டாயிருக்கும்படியாய் ஜீவ தண்ணீர்கள் பாய்கிற நதிகள் உண்டாயிருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும் பரிசுத்த ஆவியானவரங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யட்டும் நாங்கள் வீட்டிலே விட்டுவிட்டு வந்த காரியங்களை குறித்து நாங்கள் யோசிக்காதபடி இந்த இடத்திலே கர்த்தரங்களை அழைத்து வந்ததன் நோக்கம் நிறைவேறும்படியாக கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் நோக்கி பார்ப்போமா கர்த்தர் தாமே எங்களை ஆளுகை செய்வாராக அவருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்களை ஆளுகை செய்யட்டும் தேவனுடைய மகிமையினாலே தேவனுடைய மகிழ்ச்சியினாலே அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே இந்த காலை நேரத்தில் கர்த்தரங்களை நிரப்பட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஒரு மனுஷருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறதுக்கல்ல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய குரலை கேட்க அவருடைய சத்தத்தை கேட்க இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படட்டும் தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படட்டும் சிந்தனைகளை கட்டி வைக்க நினைக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும் சிந்தனைகளை குழப்புகிற சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகட்டும் தடைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகள் மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்க படுவதாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியாதபடி இருதயத்தை அழுத்துகிற எல்லா பாவ எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகட்டும் பாவத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும் கீழ்ப்படியாமைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே அந்தகாரத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்பட்டும் முழுவதுமாய் உம்முடைய மகிழ்ச்சியினாலே நிரம்பட்டும் உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சந்தோஷம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஒருவரையும் நிரப்பட்டும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நேராக இருக்கிற உம்முடைய வானங்களை நீர் திறப்பீராக உம்முடைய வானங்களை நீர் திறப்பீராக உம்முடைய வானங்களை திறப்பீராக இந்த இடத்திற்கு நேராக இருக்கிற உம்முடைய வானங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு விசை நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே நீர் ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே எங்கள் மீது மனம் வல்லமையின் பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் இதுவரைக்கும் நாங்கள் இருந்த நாட்களை போல அல்ல ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வழி நடத்துதல் ஒரு புதிய வல்லமையோடு குடும்பமே நாங்கள் ஆராதிக்கட்டும் இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஒரு விசை கேட்போமா முழங்காலில் இருக்க முடிந்தவர்கள் ஒரு விசை முழங்காலில் இருந்து இந்த காலை நேரம் தேவனங்களுக்கு உண்டு பண்ணின ஒரு நேரமாயிருக்கிறது இந்த நாள் கர்த்தரங்களுக்காய் உண்டு பண்ணின ஒரு நாளாயிருக்கிறது இந்த வாழ்க்கை இந்த ஜீவியம் கர்த்தரங்களுடைய வாழ்க்கையிலே தந்த ஒரு நல்ல பொக்கிஷமாயிருக்கிறது இந்த ரட்சிப்பு தேவனங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற ஒன்றாயிருக்கிறது ஒரு விசை இந்த காலை நேரத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் இந்த காலை நேரத்தில் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும்
இருந்தாலும், நீங்கள் அப்படிப்பட்டதான நிலைமையில நீங்கள் இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே எங்கள் மீது மனம் இறங்கு ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கு ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கு ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும், உம்முடைய அசைவாடுதல் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும், உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவனாயிற்றே, நீர் எங்கள் மீது கரிசனையாய் உள்ள தேவனாயிற்றே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுங்க, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுங்க, உம்முடைய வல்லமையினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீங்க இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. ஏதோ ஒரு கடமைக்காய், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காய், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு காரணத்திற்காக நான் வந்திருந்தாலும், இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாளாய் என்னுடைய வாழ்க்கையிலே மாறட்டும். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் மாறட்டும். இந்த நாள் தேவன் என்னோடு இடைப்படுகிற நாளாய் மாறட்டும். இந்த நாள் தேவனை நான் ஸ்பரிசிக்கிற ஒரு நாளாய் மாறட்டும். தேவன் என்னை தொடுகிற ஒரு நாளாய் மாறட்டும். தேவனுடைய வல்லமை என்னுடைய இருதயத்தை நிரப்புகிற ஒரு நாளாய் மாறட்டும். ஓ, உம்முடைய வல்லமையினாலே நிரப்பு ஆண்டவரே, மகிமையினாலே நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. தர பாஷேரே ரிமா தரலா தெரரே திரியந்துரோ ரிபி தரஹலா திரிமன் தரலன் தரவோ. ஓ, நன்றி செலுத்துகிறோம். நீரங்கள் மீது அசைவாடுகிறவர், நீரங்கள் மீது நோக்கமாயிருக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த நாள் துவக்கம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அசைவாடுவீராக, நீர் எங்களை நடத்துவீராக. அக்கினியாய் பெரும் காற்றாய் பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் இந்த நாள் தொடக்கம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீராக, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்படுவீராக. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் இந்த நாள் துவக்கம் நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மகிமை கடந்து வரட்டும், மகிமை கடந்து வரட்டும், மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. தடைகளை உண்டாக்குகிற, இந்த நேரத்திலே சிந்தனைகளை குழப்ப நினைக்கிற சத்துருனுடைய வல்லமைகளுக்கு விரோதமாய் நாங்கள் எழும்புகிறோம் ஆண்டவரே. சத்துருனுடைய எல்லா வல்லமைகள், மாம்சத்தை தூண்டுகிற பிசாசுனுடைய எல்லா செயல்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. தடைகளை கொண்டு வருகிற சத்துருனுடைய எல்லா வல்லமைகளும் இந்த நாள் துவக்கம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கட்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாய் அனுபவிக்கட்டும். கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மூழ்கட்டும். ஆவிக்குரிய அனுபவங்களின் அளங்குடைய நீர் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் அப்பா ஆண்டவரே. தடையாய் நிற்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும். நாங்கள் விழுந்து விழுந்து ஓடின நாட்கள் போதும், குந்தி குந்தி நடந்த நாட்கள் போதும். உமக்காய் எழுந்து ஓடத்தக்கதான பலத்தினால் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புங்கப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் காலைதோறும் புதிதாக இருக்கிறபடினால், உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறபடினால், உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே காலைதோறும் புதிதா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஷா கனா மாரி மந்தரலவா ரேபா தூரனா மாரலா தெரே சீதரலாம் தெரே ரேபே தெரே ரிபா காலரானா மாஷி கிரிபா தரலவா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இந்த காலை நேரத்தில் தேவனங்களோ உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறதா இருக்கிறது. அவர் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம், அவர் மனுஷர்களோடு இடைப்பட விரும்புகிற தெய்வம், உன்னையும் என்னையும் அதற்காகவே வேறு பிரித்த தெய்வம். அவர் நம் மத்தியிலே எழுந்தருள, அவர் ஆசையுள்ளவராய் இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆவியிலே நிறைந்தவர்களாய்,
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரிபாஷா கரபலரதரலமா ரிமந்தரலபரி கெரவேலே தெரரே ரிதிரிதரதரகனமரே தெரவே ஷிகிரிவந்தரலவா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசை வாடுகிறவர், எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுகிறவர், எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வருகிறவர். எங்கே இருவர் மூவர் என்னுடைய நாமத்தினால் கூடுகிறார்களோ அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று நீர் சொன்னீரே. எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுவீராக. உம்முடைய நாமத்தின் பேரிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வருவீராக. எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுவீராக. இருதயங்களை ஆண்டவரே நீர் சீர்படுத்துவீராக. சிந்தனைகள் சீர்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் இந்த நாள் துவக்கம் சீர்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபஷா தரபலா கரபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா ஷகனமரதரலவரதரே ரிதரலரே ஷகனமரியந்தரரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஒரு விசை இருக்கிற இடங்களில் எழுந்து நின்றவர்களாய் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தப் போகிறோம். தேவனங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் அவை ஏராளமாயிருக்கிறது. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் எங்கள் தேவன் எங்கள் மீது வைத்த சுத்த கிருபையாயிருக்கிறது. எத்தனையோ விதமான பாதைகளிலே கர்த்தரங்களை நடத்தி வருகிறவராயிருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் எங்களை கைவிடவே இல்லை. அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி இருதயத்தோடு தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் இயேசுவை கரங்களை எடுத்து சொல்லுவோம். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் தனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் தனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எதிர்ப்பு போன்ற எதிர்ப்புகள் எனக்கு
கண்ணிகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபை கட்டாய் இன்றும் தாங்கும் நம் புயவே இயேசுவின் நாமமே என்று தாக்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது எலியாவுடைய சால்வை எடுத்துக்கொண்டு எலிசா வந்து யோர்தான் கரையிலே நின்று அதை முறுக்கி சொன்னான். எலியாவின் தேவனங்கே என்று சொல்லி அந்த யோர்தானுடைய கரையை அடித்த பொழுது எலியாவுக்குள்ளா இருந்த அதே அபிஷேகம் எலிசா அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்ததை அவன் உணர்ந்தான். இந்த யோர்தான் நதி இரண்டாய் பிளந்து நின்றதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதே போல நம்முடைய சூழ்நிலை எப்பேற்பட்டதாய் காணப்பட்டாலும் தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது எலியாவுடைய வாழ்க்கையிலே எலிசாவினுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்த தேவனுடைய அதே வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா. யோர்தான் புரண்டு வந்தாலும் எத்தனை விதமான பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் எலியாவின் தேவனும் எலிசாவின் தேவனும் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹாலேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ பாருங்களோ எலியாவின் தேவன் எங்கே இன்னும் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே இன்னும் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபை கட்டாய் என்று தாக்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. கரங்களே சொல்லுவோம் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகம் வருவார் ஆனந்தமே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு மேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. அவர் நல்லவர் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நான் இயேசுவின் நாமத்தையே. நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே.
திறந்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில எண்ணு கடங்காத அதிசயங்களை, எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்த தெய்வம், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் வல்லவருமாயிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராயிருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்துகிறீர். உடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புகிறவர், உடைய வாழ்க்கையை நன்மையினாலே முடிசூட்டினவர். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, உயர்த்தி சொல்லுவோம் நல்லவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினவர்களை விட நாங்கள் அழிந்து போக காத்திருந்தவர்கள் அநேகம் பேராயிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை நாசமாய் போவதை பார்த்து மகிழ்ச்சி அடைய மனிதர்கள் இருந்திருக்கலாம். எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அழிக்கப்படும்படியாக அது எங்களுக்கு நேராய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய கண்மலையான தெய்வம், அவருடைய சமூகத்தில் நாங்கள் அடைக்கலம் புகிற பொழுது அவர் எங்களை பாதுகாக்க, எங்களை உயர்த்த, எங்களை ஆதரிக்க அவர் போதுமானவரா இதுவரைக்கும் இருந்தாரே. எங்களை அழிக்க நினைத்த மனிதர்களுக்கு முன்பதாய், எங்களுடைய அழிவை, எங்களுடைய வீழ்ச்சியை பார்க்க எத்தனை திருந்த மனிதர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் எங்களுடைய தலையை உயர்த்தினாரே. எவ்வளவு பெரிய கிருபை அது. ஒரு விசை இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பதாய் ஆண்டவரே, மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாய் நீர் எங்களை உயர்த்தின தெய்வம், நாங்கள் விழுந்து போவோம் என்று எதிர்பார்த்திருந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீர் எங்களை உயர்த்தி நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை.
இருந்து அறிக்கை செய்வோமா, என் கண்மலையான தேவன் என்னோடு இருக்க நான் எந்த சூழ்நிலை பார்த்து கலங்குவதில்லை. ஹல்லேலூயா. ஓ ரிவஷே, ஓ கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. வரமுடையவர்கள் அந்நிய பாஷையில் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிற பொழுது தேவனுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ரிபா ஷகனா மாரி மாத்தாராலவா ஓரி அந்தாராலா ரிபா ஷேக்கரேல வெரி அந்தனமா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஜீவன் உள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். அவரே வானத்திலும் பூமியிலும் மேலான நாமமுடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஆவியிலே நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷை வரமுடையவர்கள் கொஞ்ச நேரம் அந்த பரலோக பாஷையிலே தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட்டிருக்கிற எல்லா விதமான பாடுகளும் எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான நெருக்கங்களும் அது அப்படியே தாழ்த்தப்பட்டு போகிறதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. லாமா சந்தனமா ரிமா காலா ரவா தேரலேவே தரணமா ரியா கலபரா துரலபா செவரவே தரலபா ரி கலரா தீரவா சங்கரனமா. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய நாமம் மகிமைப்படுகிற பொழுது தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சகனம ரிமா தரலபா ரி கலபரா துரலபா சந்தனமா ரி கெலபெரே தெரலெவே சீக்கிரிவந்தனமா ரி அந்தரலெரே நெமே சீக்கிரிதரே தெரபரா தெரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்த தெய்வம். நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வம். நீரே எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரமான தெய்வம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாய் நீர் எங்களை ஏற்படுத்தி நீர் உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோமே. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் முன்முடங்கி. இரண்டு கரங்களை வானத்திற்கு நிறைவேற்றி சொல்லுவோமா. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்முடங்கிடுமே. எல்லா ஏசுவே கர்த்தரென்று எல்லா
கிருபை செய்திடுமே. ஆழத்திலிருந்து சொல்லுவோம், மேலானவர், எல்லா முழங்கால்களும் உமக்கு முடங்கிடுவே. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எல்லா நாமுகளும் இயேசுவே கர்த்தரென்று, எல்லா நாமுகளும் இயேசுவே கர்த்தரென்று அறிக்கை செய்திடுமே. பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை வாஞ்சித்தவர்களாய் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் எங்களை உயர்த்தட்டும். எங்களை அவருடைய பிரசன்னம் ஆட்கொள்ளும்படியாக, அவருடைய வல்லமை எங்களை அபிஷேகம் ஆட்கொள்ளும்படியாக, தேவனுடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படியாக, இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லுவோமா, ஆவியானவரே இந்த காலை நேரத்தில்
உம்முடைய நிறைவினுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகமுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். நுகத்தடிகளை முறிக்கிற உடைய வல்லமை ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு எதிர்த்து நிற்க தேவையான பலன் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா பாஷா தரமரா தேரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுடைய பலருடைய வாழ்க்கையில் பெரிதான மாற்றங்களை தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். இந்த காலையிலும் கூட ஒரு சகோதரி வந்து சொன்னால், பாஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனையில் நான் இருந்தபோது இந்த உபவாசத்தினுடைய முதலாவது நாள் என்னுடைய யூனிஃபார்மோடே நான் ஜெபத்துக்கு வந்தேன். ஜெபம் முடிஞ்சு வீட்டை போகிற நேரமே கர்த்தர் எல்லா காரியங்களையும் திருப்பி விட்டார். நிம்மதியாக இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆகவே இது ஒரு பெரிய தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 40 நாட்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்க, ஜெபத்தில் இருக்கும்போது தேவன் பெரிதான மாற்றங்களை நமக்கு கொண்டு வருகிறார். கொஞ்ச நேரம் உட்காரு. அல்லேலூயா. ஜெபிக்கிற போது தான் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய நல்ல கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். ஜெபம் இருந்தால் தேவன் தாமே நமக்கூடாக நாங்கள் இருக்கிற சூழலில் அவரே செயல்பட ஆரம்பிப்பார். நாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் இருந்து அவருடைய ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களுக்கும் அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் உடனே தெரியும். அதே போல தேவனோடு நேரம் செலவழித்து ஆவியில் போராடி ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபித்து தொழில் செய்கிறவர்களுக்கும் ஜெபிக்காமல் தேவனோடு பெரிதான நேரம் செலவழிக்காமல் தொழில் செய்கிறவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் உண்டு. அதே போலதான் ஆராதனை வழி நடத்துகிறவர்களாக இருக்கட்டும், பாடல்கள் படிக்கிறவங்களாக இருக்கட்டும்,
எவ்வளவு பெரிய நல்ல அழகாக படித்தாலும், தாளந்துகளோட படித்தாலும், இசைக்கருவிகளை இசைத்தாலும், ஜபத்திலே இருந்து அபிஷேகத்தோடு பாடல்களை படிக்கிறதுக்கும் ஆராதனை நடத்துகிறதுக்கும் இசைக்கருவிகளை இசைக்கிறதுக்கும் ஜபிக்காமல் இந்த இடத்துல வந்து நாம் கர்த்தருக்காக செய்கிற எதிலையும் இடையில நிச்சயமாக வித்தியாசங்கள் காணப்படும். எவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனோடு நேரம் செலவழித்து அவரோட உறவாடி அவர்கள் இந்த இடத்துல ஏறுகிறார்களோ அவர்களுடைய ஆராதனைகளும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதை கேட்கிறவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அதை போல தான் பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாக ஜபித்து தேவனோடு நேரம் செலவழித்து படிக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனோடு நேரம் செலவழிக்காமல் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆகவேதான் இதை மனதிலே கொள்ளுங்கள். 40 நாட்கள் உபவாச ஜபம் போய்கொண்டிருக்கிறது. இது 40 நாட்களோட முடிய போறதல்ல. உபவாசம் ஒன்று இல்லாமலாம் மாலையில இந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெற போகிறது. ஏனென்றால் தேவன் எங்கள் நடுவில் ஒரு நல்ல காரியத்தை செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார். பெரிதாக பேசுவார்கள், ஆனால் தேவனுக்கு நேரம் கொடுக்கறதில்லை. ஆகவே தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உபவாசங்கள் நடக்குது, ஜெபம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 இருந்து 6:30-7 வரைக்கும் ஜெபம் நடக்கு, வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல தேவன் அவருடைய வார்த்தை கூடாக ஜெபத்துக்கூடாக படிப்படியாக முதலாவது அவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை நாங்கள் காண்கின்றோம். எத்தனை பேர் இந்த ஜெபத்துக்கு வந்தவங்க சொல்ல முடியும், மெய்யாகவே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார், ஒரு மாற்றத்தை நான் உணர், நல்ல கையை உயர்த்தி காட்டணும். ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் தேவனை தேடுகும் போது, எங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும் போது, தேவன் எங்களை இழுக்கும் போது, அவருடைய இழுப்புக்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற போது, தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவருடைய நல்ல கிரியை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நன்மையானதை அவர் செய்கிறார். எங்களாலே எங்களுக்கு இல்லை செய்து முடிக்க முடியாதவைகளை கர்த்தர் அவர் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பரிமாணத்துல தேவன் எங்களுக்குள்ளே ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். இரண்டாவது, இவ்விதமாக நாங்கள் ஜெபிக்கின்ற போது எங்களுடைய பரம சத்துருவாகிய பிசாசு எங்களுக்கு எதிரான அவனுடைய கிரியைகள் பலவீனம் அடைந்து போகிறது. ஹல்லேலூயா, பலவீனம் அடைந்து போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில நீங்க சபைக்கு வரலாம், நீங்க சொல்ல நாம் விசுவாசி என்று சொல்ல, ஆவிக்குரியவன் என்று சொல்ல, ஆனா அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிசாசு நல்லா ஆக்கிரமிச்சிட்டான். ஆவியானவர் ஆக்கிரமிக்க வேண்டிய இடத்துல பிசாசு ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமித்து அவன் என்ன செய்துட்டான், ஜெபிக்க முடியாதபடி அமுக்கத்தை கொண்டாந்துட்டான். அநேகருக்கு இப்ப ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீங்க, வேதம் வாசிக்க உங்களால முடியாமல் இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க முடியாமல் இருக்கிறது, தேவனுடைய பாதத்துல சிந்தைய ஒருமுகப்படுத்தி அமைதியா இருக்க கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியுதில்லை. காரணம் என்ன தெரியுமா? பிசாசினுடைய எதிர்த்தாக்கங்கள். நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதுதான் இன்றைக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, படுகிற பிரயாசத்துக்கு தக்க பலன் இல்லை. அநேகருடைய உள்ளத்துல ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்றீங்க, ஆராதனைக்கு வந்தா நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனா எல்லா சமாதானத்தையும் இழந்து போறீங்க,
இருள் அநேகரை மூடி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது கடைசி காலங்களில் பிசாசானவன் தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிப்பானாம். தெரிந்து கொண்டவர்களை, தெரிந்து கொள்ள தேவன் தெரிந்து கொள்ளாதவர்களை அல்ல. தேவன் ஒரு பெரிதான மேன்மையான நன்மையான ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உள்ளத்தில் ஆண்டவரை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிற பிசாசின் கிரியைகள் மெது மெதுவாக நொறுக்கப்பட்டு போகும், உடைக்கப்பட்டு போகும். ஏனென்றால் பிசாசு இன்று பலருடைய வாழ்க்கையை திருடி கொண்டு இருக்கிறான், ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு இருக்கிறான், சமாதானத்தை திருடி கொண்டு இருக்கிறான், சுகத்தை திருடி கொண்டு இருக்கிறான். ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற விடுதலை இல்லை. பிசாசு நடுங்கிற முதலாவது காரியம் ஜெபம், இரண்டாவது காரியம் கர்த்தருடைய ஜனத்தினுடைய ஆராதனை. இது ரெண்டு உங்களோட வாழ்க்கையில் இல்லையா, பிசாசு உங்களை கைப்பற்றி விட்டான் என்று நினைச்சு கொள்ளுங்க. அவனுடைய சிறை இருப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்பதை நினைச்சு அறிந்து கொள்ளுங்க. ஆகவே இந்த காலை வேளையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டீங்க தானே, எழும்புங்க. யாரால் எழும்பு நிற்க முடியாதோ நீங்க உட்காரு, அது பிரச்சனை இல்லை. விளையிட்டா உங்களால் எழும்பி நிற்க விலையினமாக இருந்தால் இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒன்று காரியம் சொன்னேன், நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வந்து தேவ பிரசன்னத்தில் விடுதலை பெறாமல் போகிறதில்ல என்னையா பிரயோசனம். அதை விட வீட்டிலேயே இருந்திருக்கலாமே, வீட்டிலேயே இருந்திருக்கலாமே. நாங்கள் இவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு கிழமையும் சொல்கிறோம், உபவாசம் நடக்குது, 20 நாட்கள் முடிஞ்சு உபவாசம். ஒரு நாள் கூட வராதவங்க இருக்கிறீங்க தானே இதில், ஒரு நாள் உபவாச ஜபத்துக்கும் வராதவங்க நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தானே இருக்கிறீங்க. வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு நல்லா முடியுது, ஷாப்பிங் செய்யறதுக்கு உங்களால நல்லா முடியுது, பர்த்டே பார்ட்டிக்கு போக உங்களால முடியுது, பிரயாணங்கள் வைக்க உங்களால முடியுது, உங்களால எதுக்கு முடியலண்டா. ஜபத்துக்கு வர்றதுக்கு பிசாசு விடல, ஆராதிக்கிறதுக்கு பிசாசு உங்களை விடுறான் இல்ல. இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். நான் சொல்றதை கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய ரகசிய வருகை இனிமேல் எப்பொழுதும் நடக்கலாம், எப்பொழுதும் நடக்கலாம். எங்களுடைய டைமர் வந்து இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய வருகைக்குரிய அத்தனை அடையாளங்களும் இஸ்ரவேல் தேசத்தில் வழிபட்டு முடிஞ்சு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தம்முடைய பரிசுத்த மனவாட்டியை அவர் தம்மோடு எடுத்து செல்லும்படிக்காய் வருகிறார். அருமையான தேவ பிள்ளைய, எல்லாரும் ஒப்பு, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் நீங்க உங்களுக்கா செபிங்க, நான் உங்களை வழி நடத்தல செபிங்க. சியோனே எழும்பு, எழும்பு சியோனே. வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ஜெபிங்க, ஜெபிங்க. பின்னுக்கு இருக்கிறார்கள் எல்லாரும் ஜெபிங்க, பிள்ளைகள் ஜெபிங்க. வாழ்க்கையில வெற்றி வேணுமா? உனக்கு விரோதமா செயல்படுகிற பிசாசு உன்னை கண்டு நடுங்க வேணுமா? கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் முழுமையாக நீ அனுபவிக்க வேண்டுமா, ருசிக்க வேண்டுமா? கர்த்தர் கொடுக்கிற ஜெயங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? இறங்கு, ஜெபத்தில் இறங்கு, ஜெபம் பண்ணு. வயசு எத்தனை வருஷம் சபைக்குள்ள இருக்கிறீங்க, ஜெபிக்க தெரியாது என்று சொல்ல வெக்கம் இல்லை. ஜெபிங், 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 ஜெபிங். எல்லாரும் எல்லாரும் அங்கே பார்க்க கூடாது. சபல பாரி பாக்கி பரிய சோதல பாக்கீரா லே பரு கதி பராசி தரை தலவா ரிவத்தோ ஏ மலகோ ரப சந்தேன மகாரா ஓ ர.
என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுவாரே. எங்கள் ஒவ்வொருவரும் வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக வார நேரங்கள் இருக்கிற எல்லாம் பொல்லாதின் கிரியை அட்டங்கி போவதாக, அவருடைய திட்டங்கள் நொறுங்கி போவதாக. வேண்டாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றவே. என்னை கனப்படுத்துகிறவனை நான் என் கனம் அங்கே என்று கேட்டவரை கனப்படுத்துகிறதான ஒரு வாக்கு. வல்லமை இறங்கச்சு, வல்லமை இறங்க ஆவியானவரே, தேவனை நெருங்குகிற தடை ஆவியானவரே, எங்க மேல கிருபைய பெருக பண்ணுங்க, ஊழியத்தின் மேல கிருபைய பெருக பண்ணுங்க. எங்களை அழைப்ப உறுதி பொழிந்து போனார்களே அப்பா, எங்களை தெரிந்து கொள்ளுதல உறுதி பொழிந்து போனார்களே. தேவனை குறித்த உணர்வற்று போனார்கள். நாங்கள் எங்கள் மேல மனதுருகோ கதறி அழுகிறோம். மனமிறங்கும் ஐயா, தங்களை மன்னியும். மனமிறங்கும் ஐயா, தங்களை மன்னியும். மனதுருகோ அவர்களை மன்னியும். எங்கள் மேலே எங்களுடைய வாழ்க்கையில மனதுருகோ நிர்விசாரமாக மனதுருகோ மன்னியும். மனதுருகோ சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவீர். மனமை காய் சமூகத்துக்கு வரவில்லை அப்பா. இன்றைக்கு நாங்கள் திரும்புகிறோம். நிலைமையை
அக்னி அபிஷேகத்தினாலே எல்லைகளுக்குள்ளே உட்பிரவேசித்திருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள், உங்கள் எல்லைகளுக்குள் உட்பிரவேசித்திருக்கிற இருள், உங்கள் எல்லைகளுக்குள்ளே உட்பிரவேசித்திருக்கிற சர்ப்பங்கள், அல்லேலூயா, உங்களுக்கு தெரியும் சர்ப்பங்கள் வெளியில தென்படாது. எங்க இருள் இருக்கிறதோ, எங்க குப்பை இருக்கிறதோ, அதுக்குள்ளதான் போய் பூந்துட்டு இருக்கும். பலருடைய குடும்பங்களுக்குள்ள இந்த சர்ப்பம் உட்பிரவேசித்திருக்கு. அது ஒரு மூளையில் உட்கார்ந்து இருந்துட்டு அது பல விதங்களில் பல விதமான தாக்கங்களை, தரித்திரங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை, கண்ணீரை, இழப்புகளை, நஷ்டங்களை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாது எங்கேருந்து ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த குழப்பம், ஏன் நம்முடைய வீட்டில் இப்படி எப்பயுமே காரணமே இல்லாம காரியங்கள் நடக்குது. நீங்க கேக்குறீங்க சர்ப்பங்கள், நீங்க இடம் கொடுத்துட்டீங்க, அது மெதுவா வந்துச்சு. சிலருடைய வாழ்க்கையில, சிலருடைய குடும்பங்களுக்குள்ள இந்த சர்ப்பங்கள் நீண்ட காலமா இருக்கிறது. நீண்ட காலம் சர்ப்பங்கள் என்று சொன்னால் பிசாசின் கூட்டங்கள். எல்லாரும் ஒருமனப்படுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிங்க, உடைய வாசஸ்தலத்துக்காக ஜெபிங்க. நீங்க இந்த பிசாசுகளை துரத்த போறீங்க. இந்த சர்ப்பத்தின் ஆவிய வெளிய போ, பழைய பாம்பை வெளிய போ, குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிறவனை வெளிய போராடு. பிள்ளைகள் படிக்க முடியாத அவைகள் தடை பண்ணுகிறது. வெளியேறு, உழைத்து வருகிற வெளியேறு, எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக, தரித்திரத்தின் பொல்லாத பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. Hey, I'm going to jump in. Hey, I'm going to jump in.
வருகிறது. ரெண்டு கையை உயர்த்தி தரித்திரத்தின் ஆவிகள் வியாதிகளை உண்டு பண்ணுகிற, குழப்பங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், நிர்விசாரங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், தேவனோடு இருக்கிற உறவிலே தடைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குடும்பங்களை விட்டு வெளியேறு, பொல்லாதாவியே வெளியேறு, வெளியேறு பொல்லாதாவியே, அசுத்தாவியே, தரித்திரத்தின் ஆவியே கொண்டு வருகிற ஆவியே போ, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு, ரபாரியால வெளியேறு, எதிர்க்கிறோம் வெளியேறு, பிசாசை எதிர்க்கிறோம் வெளியேறு, பொல்லாதவனை எதிர்க்கிறோம், சர்ப்பத்தை எதிர்க்கிறோம் போ, இயேசு நிற்க முடியாது, இருக்க முடியாது, சர்ப்பத்தை ஆவியே வெளியேறு, இருளில் அந்தகாரமே வெளியேறு, குழப்பத்தின் ஆவியே சரமனாரியால வெளியேறு அல்லேலூயா. அண்ணிய அக்கினி, அண்ணிய அக்கினி, பலருடைய குடும்பத்தின் நடு குடும்பங்களின் நடுவிலே அண்ணி அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. இது எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இன்றைய ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் சினிமா படங்களை பார்ப்பதும் சினிமா பாடல்களை கேட்கிறதும் வழக்கமாய் மாறிவிட்டது. நாங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுத்தோமோ, ஞானஸ்தானம் பெறுறதுக்கே முதல், எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்ல இருந்து கர்த்தர் ஒருவர் சாட்சி, இந்த நாள் வரைக்கும் நாங்கள் சினிமா பாட்டு கேட்கறது இல்லை, நாங்கள் சினிமா படம் பார்க்கறது இல்லை. ஏன்? சினிமா பாடல்களுக்குள்ள, சினிமா படங்களுக்குள்ள, கார்ட்டூன்ஸுக்குள்ள இப்பத்தே கடந்த 10-15 வருஷங்களாக இவர்கள் இவற்றை செய்கிறவர்கள், தயாரிக்கிறவர்கள், தயாரித்து எல்லாம் முடிந்த உடனே அதை அந்நிய தேவர்களிடத்திலே கொண்டு போய் பலியிடுகிறார்கள், பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அந்நிய தேவர்களிடத்திலே போய் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். விசேஷமா அந்த கார்ட்டூன் ரீதியான கேம்ஸ் இதெல்லாம் செய்துட்டு ஹாலிவுட்ல அதை கொண்டு போய் சேட்டானிக் வர்ஷிப், பிசாசுகளை ஆராதிக்கிற ஆலயங்கள் இருக்கு, பிசாசுகளை சேவிக்கிற ஆலயங்கள் உண்டு, பகிரங்கமா ஆராதிக்கிற ஆலயங்கள் உண்டு, சிலுவைய தலைகீழா வச்சிருப்பாங்க. அந்த பிசாசுகளை சேவிக்கிற அதுக்குள்ளே ஒரு போதகரும் இருப்பார், பலிகளை இட்டு, இது கிறிஸ்தவ ரீதியில் விளங்கிட்டா, அதை அந்த பிசாசுக்கு கேம்ஸ், கார்ட்டூன்ஸ், இப்படியான அனிமேட்டட் அனிமேஷனால செய்த தயாரிக்கப்பட்டவைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். சினிமா படங்கள், தமிழ் படங்கள், பாடல்கள் பலரால் அது வரவேற்கப்படத்தக்கதாய், பலர் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காய், அதனாலே பெருந்திரளான வருமானம் வர வேண்டும் என்பதற்காய் அந்நிய தேவர்களிடத்திலே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்க, நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது
அண்ணி அக்கினி, வேதத்தில் அது இருக்கு, அண்ணி அக்கினி. நீங்கள் போன்லேயோ டிவியிலேயோ சினிமாவை நீங்கள் போடும்போது அந்த சினிமா படங்களுக்குள்ளே இருந்து பிள்ளைகளுக்கு நீங்க கார்ட்டூன் கொடுக்கலாம், அனிமேஷன் கேம்ஸை கொடுக்க, எல்லாம் கொடுக்க, எது கொடுக்கலாம், இவர்கள் பார்க்கும்போது அதனுடைய சத்த மோசை ஒழிக்கும் போது, அதன் காட்சிகள் பிரதிபலிக்கும் போது, அதற்கூடாக எந்தெந்த ஆவிகளுக்கு இது பிரதிஷ்ட பண்ணப்பட்டதோ அந்த ஆவிகள் முதலாவது அதை பார்க்கிறவர்களை ஆக்கிரமிக்கிறது, தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. அதன் பின்பதாக அவர்கள் வசிக்கிற வீடு முழுவதையும் தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. இன்றைக்கு நீ எப்படி சினிமா பாட்டு பாடலாம், நீ எப்படி சினிமா பாட்டு கேட்கலாம், தான் ஏன் என்ன பிள்ளை பாஸ்டர் இந்த கேட்கிற சந்ததி தான் இன்றைக்கு சீயோனுக்குள்ளே இருக்கு. சினிமா பார்க்கறதுல என்ன பிள்ளை பாஸ்டர், சினிமா பாட்டு கேட்கறதுல, சினிமா பாட்டு பாடுறதுல என்ன பிள்ளை பாஸ்டர். அந்த அளவுக்கு பிசாசு உன்னை ஆக்கிரமித்து விட்டான். நீங்க நினைக்க வேணாம் சேர்ச்சுக்கு வர்றதால பிசாசு என்ன நெருங்க இல்லாதான். இயேசுவோடு தான் யூதாஸ் காரியோத்து இருந்தா 3.5 வருஷம். ஆனால் யூதாஸ் காரியோத்துக்குள்ள பிசாசன் இருந்தான். கவனம், ஜாக்கிரதை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைய பிசாசு தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டான், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அவருடைய வாசஸ்தலங்கள்ல, வீடுகள்ல அண்ணி அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த அக்கினி இல்ல, அண்ணி அக்கினி. அண்ணி அக்கினிந்தா தேவனிடத்திலிருந்து வராது எந்த அக்கினியும். அண்ணி அக்கினி, ஒருவன் உங்களுக்கு எதிராக சூனியம் செய்தால் அதுவும் ஒரு அண்ணி அக்கினி தான், அதுவும் அண்ணி அக்கினி. இந்த அண்ணி அக்கினி என்ன செய்யும், அந்த குடும்பத்தை அழிக்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு சூனியம் ஒரு மனுஷனை அழிக்குமோ, அதே போல இந்த அண்ணி அக்கினி குடும்பங்களை அழிக்கும், சீர்குலைக்கும், தரித்திரமாக்கும், வியாதிகளை கொண்டு வரும், இருளால் மூடிக்கொள்ளும். சேர்ச்சுக்குள்ளத்தான் இருக்கிறீங்க, ஆனா இருளுக்குள்ள இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டோம் எனக்கு தெரியாது. விளங்கினாக்கள் மட்டும் கையை வைத்துங்கப்பா. சரி, இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு நீங்க சினிமா பாட்டு கேட்கிறவரா, சினிமா படம் பார்க்கிறவரா, கேம்ஸ் அனிமேட்டட் பிலிம்ஸ் பார்க்கிறவர்களா இருந்தா, இனிமேல் அது உங்களுடைய பாடு. நீங்க என்ன நம்பாட்டி, ஒரு நாள் வரும் கஷ்டமான முறையில் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் இழந்து போய் நஷ்டப்பட்ட ஒரு நிலையில இருந்து நீங்கள் இதை கற்றுக்கொள்வீர்கள். It will be too late. It will be too late. பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த காட்டுனை போட்டு ஃபோனில் கொடுத்துட வேணாம். நீங்கள் பிள்ளைகளை பிசாசுன்னு அந்த அண்ணி அக்கினிக்குள்ளே விடுறீங்க. பிசாசினுடைய கிரியைக்கு உங்களை பிள்ளைகளை உங்களை அறியாமலே ஒப்பு கொடுக்குறீங்க. ஜாக்கிரதையாக இருங்கள். நான் சொல்கிறது பொய்யா இருந்தா, நான் சொல்கிறது பிழையாக இருந்தா, போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உடனே கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் இப்பொழுது வெளியரங்கமாகி இருக்கிறது. இதெல்லாம் இப்ப மறைச்சு சேரல, வெளியரங்கமா செய்யப்படுகிறது. அந்த நாட்கள்ல ரசிக்கப்பட முதல் நாங்க சினிமா படம் ஒரு மாசத்துக்கு ஒருக்க ஒரு படம் பார்ப்போம் தியேட்டர்ல போய். ரசிக்கப்பட முதல் அப்பொழுதெல்லாம் நான் கண்டிருக்கிறது எல்லாம், முதலாவது அந்த படம் ஆரம்பிக்கிறதே விக்கிரகங்களுக்கு ஒரு பூஜை செய்து. இப்ப ஏன் அப்படியா, தலையாட்ட கணக்க பேருக்கு பயமா இருக்கு. இப்ப அப்படியா, ஒரு அம்மா மட்டும் உண்மையாக சொல்கிறா, எஸ் மற்றவங்க எல்லாரும் பார்க்குறம்மா, ஆனால் பார்க்காதவங்க போல நடித்து கொண்டுருக்குறான். எவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் தேவ இறக்கம் பெறுவான், விட்டு விடாதவன் நாசமாக போவான்.
இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம். இப்ப விளங்குதா ஏன் உங்கள குடும்பத்தில் இவ்வளவு வேதனை? எவ்வளவுதான் உழைச்சி வந்தாலும் நிற்கதில்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வருதில்லையா, கையிட்டு செய்கிறது ஒன்றுமே பழிக்குதில்லையா, இரவில் நித்திரை இல்லலா, பிள்ளைகள் பயந்து பயந்து கத்துறாங்களா, ஒன்றுக்கு மேல ஒன்று வியாதியா? இதுதான் அதுக்கு காரணம். எல்லாரும் எழும்புங்க. இல்லை எழும்ப இயலாதாக்கள் பரவாயில்ல, உட்காருங்க. எழும்பக்கூடியவங்க எழும்புங்க. அல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் கட்டாய எழும்பத்தான் வேணும். நீங்கள் எல்லாரும் எழும்பத்தான் வேணும். பிள்ளைகள் நீங்கள் கரங்களை உயர்த்தி செபிக்கத்தான் வேணும். வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் வைராக்கியமாக நீங்கள் எழும்பி செபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ ஆண்டவரே, என் மேலே முதலாவது மனமுறங்கும் என்று கர்த்தருடைய மன்னிப்புக்காக நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்று முதல் ஆண்டவரே, நான் இனி சினிமா பார்க்கறது இல்லை ஆண்டவரே, கார்ட்டூன் பார்க்கறது இல்லை ஆண்டவரே, நான் இனிமேல் அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவது இல்லை ஆண்டவரே. என்னுடைய நேரத்தை அது கொள்ளுதப்பா, ஜெபிக்கிற நேரத்தை கொள்ளுது, நான் படிக்க வேண்டிய நேரத்தை அது கொள்ளுது, நான் வேலை செய்ய வேண்டிய நேரத்தை அது கொள்ளுது. கர்த்தாவே, என் மேலே மனமாய் மனமுறங்கும் இந்த நாளில நீர் என் மேலே கரிசனையாய் இருக்கிறபடியினால் இந்த காரியத்தை எனக்கு காண்பிக்கிறீர். என்னை அறியாமலே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல ஆண்டவரே ஒரு அண்ணி அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதே, அந்த அக்கினி வேணாம் அப்பா. முதலாவது நான் மனம் திரும்புகிறேன். எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஜெபிங்களா. திரும்புகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் செய்து வந்த தவறுகள் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. சினிமாவுக்கு இருந்த அடிமையில இருந்து ஆண்டவரே நான் திரும்புகிறேன், திரும்புகிறேன். அது என்னுடைய காலத்தை வீணடிக்கிறதே, தேவனோடு இருக்கிற உறவை கெடுக்கிறதே, என்னுடைய கல்வி படிப்பு கெடுக்கிறதே ஆண்டவரே. இதோ அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் அறிக்கையிடுவோம், தவறில் இருந்து திரும்புவோம் சபையாராக. எங்கள் மேல மனதுருகும், எங்கள் மேல மனதுருகும், எங்கள் மேல மனதுருகும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நாங்கள் அதை விட்டு விடுகிறோம், அதை விட்டு விடுகிறோம், அதை விட்டு விடுகிறோம், அதை விட்டு விடுகிறோம், சுட்டரிப்பதாக நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக, வாலிபர்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த அக்கினி பிள்ளைகளை சுத்திகரிப்பதாக. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்கள், ஒரு அபிஷேகம் இன்றைக்கு அவர்களை மூடிக்கொள்ளட்டும். பரலோக அக்கினி அந்நிய அக்கினியை அவித்து போடட்டும், அதை நீக்கி போடட்டும். இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், அவருடைய கிருபை வரமோ, சமாதானம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், குழந்தைகளுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், பெரியவர்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், குடும்பங்களுக்குள்ள
ஜீவன் இறங்கட்டும். ஜீவனுடைய உண்டாயிருக்கிற தடைகள், அன்னி அக்கினிகள், பாவ எண்ணங்கள், பாவத்தின் சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு நீங்கி போவதாக, குழந்தைகளுடைய எண்ணங்களை விட்டு நீங்கி போவதாக, பெரியவர்களுடைய எண்ணங்களை விட்டு நீங்கி போவதாக. ஆண்டவரே, பரிசுத்த அபிஷேக அக்கினி இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை ஒவ்வொருவர் மேலாக ஊற்றுகிறதுக்காக நன்றி. சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவீராக, பரிசுத்தத்தை காண்பிக்க பண்ணுவீராக. சோந்து போக வேணாம் பிரியமானவர்களே, ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்ன தெரியாமல் அங்கலாய்க்கிறவன வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரட்டும். எரிந்து கொண்டே இரு எப்போதுமே உமக்காய் எனது ஜீவரை எரிந்து கொண்டே படிங்க எல்லாரும். எரிந்து கொண்டே தெய்வம் நீ
நான் நம்பும் கேடகம் அப்பா நீங்க, என்னை விடுவிக்கிற தெய்வமே நீங்க தானே. சொல்லுங்க தூயவர் துதிக்கு பாத்திரவே பண்ணு
ஸ்தோத்திரமே என் ராஜா முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் 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 வரும் தூய படிங்க சார் ஓம் சபாக்கு சக்கரபத்திரியா என்ன நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா செய்ய பாருங்க பையா வாரும் தூய ஓ ரப கச தலபார துணம கரம் வந்து கீரு
Blessings. Ripato koshaka rabatu veri anduno mukari. Lora batala kasa talaba. Shakati baratula bakati balatala bakiri andu. Labara bakati bala shatana matuti balandara. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, அந்த பிள்ளைகள் மேல இறங்கி வாங்கப்பா, பிள்ளைகள் மேல இறங்கி வாங்கப்பா, குடும்பங்கள் மேல இறங்கி வாங்கப்பா, பணிபோல இறங்கி வாங்க, பணிபோல இறங்கி வாங்க, வெண்மையானவரே இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஏமோன் மலைகள் மேலே இறங்கி வருகிற பணியை போல ஆண்டவரே இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. கேட்கிறப்பா, என் சனத்தை ஆசீர்வதிக்க வாங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாங்கப்பா. ஓர துளியா கரந்தா லபாரபா கத்தீரிய துணமா லெவரையாள் அந்த குறி அந்த கத்தி பல தரலா அசைவாடும் 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 ஈடமசைய என்னுள்ள நீரம்ப இறங்கி வாரு மணக்கரள சதல நாலு பேர் இடத்துல நான் பார்க்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னால இருந்து ஒரு விதமான ஒரு பயம் விட்டு உங்கள் இருதயங்களிலே வந்து ஆக்கிரமிக்கிறது. அந்த பயம் வரும்போது உள்ளம் படபடக்கிறது, கைகள் நடுங்குகிறது. இருதயம் பெரிய ஒரு பாரம் இறங்குகிறது. நாலு பேர், இந்த நாலு பேரும் வாருங்கள் முன்னேமாசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாரு Come Holy Spirit, fill this place, Lord Jesus. இடத்துல ஒருவரை நான் பார்க்கிறேன். நாளுக்கு நாள் உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டு போகிறது, பலனற்று போகிறது. காய்ச்சல் வந்ததினாலே அல்ல, சரீரம் பலன் வீணம் அடைஞ்சு போகிறது. எலும்பு நிற்க முடியாதபடி, நடக்க முடியாதபடி பலவீனமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் பலவீனம் அதிகரிக்கிறது. நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் செய்து பார்த்தும் எதற்கும் உங்களுக்கு மாற்றம் வரவில்லை. கத்தர் உண்மையிலே மனதுருகிறார். அந்த நபர் முன்பதாய் வாருங்கள். இடது பக்கத்து காதில் செவிகளில் குத்து வழியோடு ஒருவர் இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த நபர் சீக்கிரமாய் முன்பதாய் வாருங்கள். ஓழி தோரி சதர
ripoto kosha kali tariko te basha thala paratu parakatiliya turudo bushe kara come holy spirit come holy spirit come holy spirit உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே மேரி வாழைச்சேனை மூன்று வருடங்களாக இடது பக்க மார்பகத்தில் கேன்சர் கட்டி இருமலும் அப்பா இருமலும் போகுது இயேசுவின் நாமத்தில் மார்பிலே இருக்கிற இந்த கேன்சர் கட்டியை உன் வல்லமையை முறிக்கிறேன் வல்லமையை நான் முறிக்கிறேன் வல்லமையை நான் முறிக்கிறேன் உன் அதிகாரத்தை நான் முறிக்கிறேன் உன்னை நான் வெளியிட்டுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை வெளியிட்டுக்கிறேன் உன்னை வெளியிட்டுக்கிறேன் இந்த கட்டி இல்லாமலே போவதாக இந்த கட்டி இல்லாமல் போவதாக இருமல் நீங்குவதாக செக் பண்ணிப்பார் அடுத்த இடம் ரோஷான் திருப்பரந்திலிருந்து வரார் இவருக்கு அஞ்சு வருஷமா செல கடுப்பாம் இரவுல நித்திர கொள்ள முடியாம பாடப்படுக்குதாம் நிச்சயம் மடது மனசுல ஒரே குழப்பமா இருக்கும் அவளக்களம் செல கடுப்பு இது நான் சவுதியில ரெண்டு வருஷமா இருக்கக்குள்ள அது வந்தது ரெண்டு வருஷமா இருக்கா ரெண்டு வருஷமா இப்ப இங்க வந்து ஒரு பத்து நாளா வந்து இப்ப ரெண்டு வருஷமா உங்களுக்கு இருக்கு ரெண்டு வருஷம் அப்படி இருக்கு இல்ல நான் சவுதிக்கு போய் ரெண்டு வருஷம் ஒரு மாசத்துல வந்தது அது வந்து அதை விடுற மாதிரி இல்லை திரும்ப வந்திருக்கு இப்பயும் அது தெரியுது நான் ஜெபிச்சு போட்டு இப்போ நான் விட போறேன் நீங்க ஒரு செக் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் யுவர் ஹீலிங் ஃப்ளோ ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம் ஐ ரிபியூக் எவ்ரி இன்ஃபெக்ஷன் I speak healing to flow in the bladder. The salakadupi ippozhudhu neengi povathaga. Ini oru podum thirumbi varuvathillai. Check panni paarunga. Kolla. Yogida balajan irundhu vara pona pudangala vandu jevichavar rendu kidney failure rendu ana ipo udambula sorvu illama irukava. Pona pudangala ma neenga vandinga. Sari. என்ன செய்தது உடம்பெல்லாம் உடம்பு களைப்பு வேலை செய்யல இவ்வளவு காலம் இது இந்த வருத்தம் தொடங்கி மூன்று வருஷம் மூன்று வருஷம் ஸோ ஒரே பிளையினம் கடுப்பு புதன்கிழமை நீங்க வந்து ஜெபிச்சதோட என்ன என்ன மாற்றம் உடம்புல ஒரு உற்சாகம் சோர்வு இல்லை நோய் இருக்குதா நோயினும் பிளட் செக் பண்ணி பார்க்கல நோய் நோய் இருக்கிறதுக்கும் பிளட் செக் பண்றதுக்கும் இல்லை நோய் இருக்குதா நீங்க சொன்னீங்க நோய் இருந்துச்சு இப்போ இருக்கா இல்லை இப்போ இல்லை நோவும் இல்லை சோர்வும் போயிட்டு அப்படியானால் கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டார் ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா ஆண்டவரே நீ கொடுத்த சுகம் நிரந்தரமாய் இவளுக்குள்ளே இருப்பதாக இந்த கிட்னிஸை கட்டுப்படுத்துகிற புள்ளதாவியே இந்த கிட்னிஸ் செயல்படாதபடி பலவீனப்படுத்தி இருக்கிற ஆவியே இந்த கிட்னிஸ் மேலாக இருக்கிற உன் அதிகாரத்தை முறிக்கிறேன் அந்நிய ஆவிகளோடு பண்ணிக்கொண்ட ஒவ்வொரு உடம்படிக்கைகளை உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்கி வருவதாக ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ் சரீரம் முழுவதும் சரீரம் முழுவதும் இப்பொழுது இந்த நுகம் முறிந்து போவதாக சுகம் உண்டாவதாக கிட்னியோடு சம்பந்தப்பட்ட அத்தனை நரம்புகளும் இப்பொழுது வேள்வுகளும் குணப்படுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமென் அடுத்த கிளாம் வந்து சொல்லுங்க ஓகே
சத்துரு கொண்டாடிலேருந்து வராங்க. 3 வருஷமா வயிறு வலி, இப்ப 3 மந்த்ஸா கன்சீவா இருக்கிறாவாம். நேற்று இரவு இந்த வலது காதுக்குள்ள ஏதோ போன மாதிரிக்கு இப்ப நோவுதுன்னு சொல்றா. இங்க ஜெபம், ஜீசஸ், வலது காதா இடது காதா? இடது காது. இயேசுவின் நாமத்திலே வைத்தல நோ. In the name of Jesus, come Holy Spirit. Come Holy Spirit. Come Holy Spirit. நதியாய் இப்பொழுது பிரவாகிப்பீராக. விடுதலையின் ஆவியானவராய் இறங்கி வருவீராக. Come, come sweet Spirit. தேவ ஆவியானவருக்கு முன்பதாக எந்த ஒரு ஆவிகளால் நிற்க முடியாது, இருளால் நிற்க முடியாது. இப்பொழுதே வெளியேறு, வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கம் அவுட், கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரேக் திஸ் யோக் நவ். இப்பொழுது, 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 இப்பொழுது உன் கட்டு முறிகிறது, உன் கட்டு முறிகிறது. போ இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாச, உம்முடைய விடுதலை பொழுது அரங்கும்படி கட்டளையிடுகிறேன். உம்முடைய நுகம் முறிவதாக என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகள் இந்த நாளுடையவளை விட்டு அழிந்து போவதாக. இவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விடுவிக்கிறேன். அந்நிய ஆவிகளோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கைகளை முறிக்கிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவரே, இவள் மேலாக நீர் அசைவாடும், இவள் மேலாக நீர் அசைவாடும். உம்முடைய வெளிச்சம் இவள் மேலே உதிப்பதாக, உம்முடைய விடுதலை உண்டாவதாக. விழுந்தா எழும்புற நேரம் எழும்பட்டும். அடுத்த லடம் நடுவில் பற்றி எரிகிற இந்த அந்நிய ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக. இந்த மகனுடைய சிந்தையை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இந்த நாளுடைய அழிந்து போவதாக. ஆமென். ஓகே, வாங்க மகள், அவைய கொண்டு அவைய செக் பண்ணுங்க. சரி, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. நீங்க வெளிப்படுத்தினபடி 1 மாதமா நெஞ்சில படபடப்பு, பயம், சில நேரம் நடுக்கமா இருக்கு. 1 மாசம் தொடர்ந்து அப்படியே இருக்கா? இயேசுவின் நாமத்திலே இப்பயும் இருக்கா? எப்ப இருந்தது கடைசியா? இயேசுவின் நாமத்திலே நீ சொன்ன போதே, வெளிப்படுத்தின போதே நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த படபடப்பை, இந்த பயங்களை கொண்டு வருகிற ஆவியே, சிந்தையை விட்டு நீ வெளியேறுகிறாய். சரீர அவயவங்களை விட்டு வெளியேறுகிறாய். லீவ். அடுத்த கிழமை வந்து சாட்சி சொல்லு. வயிறுவலி இல்ல, காதுல கொஞ்சம் மனோதான் நடுக்கமா இருக்குன்னு சொல்றாமே, அது கர்த்தருடைய பிரசன்னம். In the name of Jesus, இந்த வலி இப்பொழுது நீங்கி போவதாக. உன்னை நான் வழி எடுக்கிறேன். வீரசிங்கம் ஐயா தலைவாயிலிருந்து வராரு. 2 வாரமாக தலைவலியும் நெஞ்சு வலியும். தலைவலிக்குதா? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த தலைவலி நீங்கி போவதாக. எல்லா நரம்புகளும் அடங்குவதாக. லீவ். செக் பண்ணுங்க. அடுத்த லடு வெளிப்படுத்தினபடி உடல் சோர்வும் நடுக்கமும் பயமும் ஆயிருக்க இயேசுவின் நாமத்திலே
ஆவியானவரே, இந்த பயங்கள் நீங்குவதாக, உடல் சோர்வு நீங்குவதாக. I set this daughter free right now. உடைய சமாதானம் பெருகுவதாக, அமைதி பெருகுவதாக, இயேசுவின் நாமத்தில். நெஞ்சில இருக்கிற படபடப்பு நீங்குவதாக. செக் பண்ணுங்க. மெதுவா ஊறுறது போல இருக்குன்னு சொல்றா, காதுல ஊறு பாருங்க. இப்ப ஊறுதாண்டு நோய் இருக்கா? நோய் இல்ல. ஊறுறது இல்ல. ஊறுறது இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே. அடுத்த நல்லா இருக்கு இப்ப கத்தர் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டு வாரங்களாக ரெண்டு காதுக்குள்ளையும் திடீர் திடீர் ரெண்டு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குமா? காது இழுத்து பிடிச்ச மாதிரி? காதுக்குள்ளேயா, காதுக்கு வெளியிலயா? காதுக்குள்ள. இப்பயும் அப்படியா இருக்கு? இருக்கக்குள்ள இருந்தது இப்ப இல்ல. இருக்கக்குள்ளா? இடத்துல இருக்கக்குள்ள. அங்க நீங்க இருக்கக்குள்ள இருந்து எவ்வளவு காலம் இது? ஒரு கிலோவே இருந்தது. Name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செவிகளை, செவி பறைகளை, சவுகளை விடுவிக்கிறேன். இனிமேல் அந்த உள்ளே அந்த இழுக்கிற தன்மை இல்லாமல் போவதாக. திரும்பி வருவதில்லை. லீவ். எப்ப தெரியும்? சும்மா இதில் இருந்தா தெரியுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து சொல்லு. எட்டு வருடங்களாக வந்து தலைவலி அஸ்மா. 8 வருஷம் தலைவலியா? இப்பயும் இருக்கா? இன்றைக்கு இல்ல, ஒரு மாசத்துல ஒரு 2-3 தரம். இயேசுவின் நாமத்துல இந்த தலைவலி இனிமேல் வருவதில்லை. 8 ஆண்டுகளாக இவளை வேதனைப்படுத்துகிற பொல்லதாவியே, உன் கிரியை முறிந்தது. இவளுடைய சரத்தை விடுவிக்கிறேன், சரீரத்தை விடுவிக்கிறேன், ஆத்மாவை விடுவிக்கிறேன், ஆவியை விடுவிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இந்த நாளோடு அற்றுப்போவதாக. இனி ஒருபோதும் வருவதில்லை. சோத்திரம். அடுத்த எரிவில் 2 வருஷமா அஸ்மா. ஒவ்வொரு மாதமும் பெரிய பீரியட்ஸுக்கு பிறகு 10 நாளையால் ஒரு கடுப்பு வயிற்றுல. அஸ்மா இப்போ இருக்கா? பரகுலபம். லீவ் இன் ஜீசஸ் நேம். பரிபூர்ண சுகம் இந்த நாளோடே உண்டாயிருப்பதாக. என்ன வியாதிகளோடு உம்முடைய மகள் வந்தாலோ எல்லாம் இப்பொழுது உம்முடைய பலிபீடத்தில் இந்த சரத்தில் இருந்து விழுவதாக, கலண்டு விழுவதாக. இனிமேல் இருப்பதில்லை. அடுத்தால் ஏன் எழுப்புறீங்க? எழுப்பிட்டா வெளிப்படுத்தி வந்தவ பாஸ்டர், நாளுக்கு நாள் சரீரம் அதிக பலவீனப்பட்டு போதாம். இடது பக்கம் சொல்றா, இடது பக்கம். ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவள் வாழ்க்கையில எரிகிற அண்ணி அக்கினி பொல்லாத பிசாச, இவள் சரீரத்தின் அவயவங்களை கட்டி வைத்திருக்கிற ஆவியே, உன்னுகத்தை இப்பொழுது நான் முறிக்கிறேன். உன்னுகம் முறிகிறது, உன்னுகம் முறிகிறது, உன் கட்டுப்பாடுகள் முறிந்து போகிறது. உன் கட்டுப்பாடுகளிலிருந்து இந்த மகளை விட்டுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. சரீரத்தின் அவயவங்களை விடுவிக்கிறேன், எல்லா சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எரிந்து போவதாக, சாம்பலாவதாக. அவயவங்களை கட்டவிழ்க்கிறேன், இரத்த கூறுகளை கட்டவிழ்க்கிறேன். Name of Jesus. சிந்தையை கட்டவிழ்க்கிறேன். Come Holy Spirit. இப்பொழுதே உம்முடைய விடுதலை இறங்குவதாக. உம்மை போல் எவரும் இல்லை, எந்த உள்ளத்தையே தொட்டிடவே. In Jesus name, leave. செக் பண்ணி பாரு, கை அங்கே வச்சு செக் பண்ணு. கைய செக் பண்ணுங்கிறதுக்கு கொண்டு போறீங்க நீங்க. உம்மை போல் எவரும் இல்லை சொல்லுங்க. கை கடுத்து கொண்டு வருதுன்னு சொல்றான். கை கடுத்து கொண்டு வருது. கை நட்டு விடுங்க, கையை கையை நட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கையை விட்டு நீ வெளியேறுகிறாய். நீ இந்த கையை விட்டு வெளியேறுகிறாய். இப்பொழுது 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 தசை விட்டு வெளியேறுகிறாய். தசைகளை விட்டு வெளியேறுகிறாய். இந்த நரம்புகளை விட்டு வெளியேறுகிறாய். விரல்களை விட்டு வெளியேறுகிறார். என்ன செய்யுது? இப்பொழுது அடங்குவதாக. அடங்கு இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையை விடுவிக்கிறேன், பிலிப்பியன் டியூப்ஸை விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. எல்லாரும் கூட கரங்களை இவள் பக்கிட்டு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வயிற்றுல கைவை. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. சாபத்தின் ஆவியே, சாபத்தின் ஆவியே, இவள் கற்பத்தை கட்டி வைக்க முடியாது. இவள் கற்பத்தை நீக்க இனிமேலும் கட்டி வைக்க முடியாது. இவள் கற்பத்துக்குள்ளே நீ நிற்க முடியாது இயேசுவின் நாமத்திலே. பிலிப்பியன் டியூப்ஸுக்குள்ள நீ இருக்க முடியாது. வெளியவா இயேசுவின் நாமத்திலே. வெளியே வெளியே வெளியவா, வெளியவா. இப்பொழுது இனி மேல் உன்னால இருக்க முடியாது. இனி மேல் உன்னால இருக்க முடியாது. எல்லாரும் கரங்களை நீட்டி செபி செபி செபி. பொல்லாத பிசாசே, பொல்லாத ஆவியே, வெளியவா 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 வெளியவா. உன் கட்டு முறிந்தது, உன் கட்டுகள் அவிழ்ந்தது. எந்த மந்திரவாதி உன்னை இவளுக்குள்ளே அனுப்பினாலோ அந்த மந்திரவாதியை நான் கட்டுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவனுடைய மந்திரவாதத்தை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் செபிங்க, எல்லாம் செபிங்க. இந்த மகளுக்காக செபிங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிங்க. நீங்க செபிக்கிற காணாது. செபிங்க, கையை நீட்டி செபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது
உன்னுகம் முறிகிறது. உன்னுகத்தை முறிக்கிறேன், உன்னுகம் முறிகிறது, உன்னுகம் முறிகிறது. நிற்கவே முடியாது. உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு வல்லமை இல்லை, உனக்கு வல்லமை இல்லை, உனக்கு வல்லமை இல்லை, உனக்கு வல்லமை இல்லை. எங்கிருந்து வந்தாயோ திரும்பி போ, 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 போ. எங்கிருந்து வந்தாயே திரும்பி போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, 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 வெளியவா. சர்ப்பமே, 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 உங்களை கட்டி வைத்திருக்கிற சர்ப்பமே, பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். உங்களுடைய பரிசுத்த அக்கினி இப்பொழுது இறங்குவதாக. குடலை விடுவிக்கிறேன், இறப்பைகளை விடுவிக்கிறேன், கர்ப்பப்பைய விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விடுதலை இறங்குவதாக. சுகமுண்டு சாம் படிங்க, அங்க சாம் பலனுண்டு, ஜீவனுண்டு. இருக்க முடியாது, இருக்க முடியாது. இந்த முறைகள் நவ், 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 நவ். கர்த்தருடைய அக்கினி உன்னை பச்சிப்பதாக, கர்த்தருடைய அக்கினி உன்னை பச்சிப்பதாக, கர்த்தருடைய அக்கினி உன்னை பச்சிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலையில இருந்து, உச்சம் தலையில இருந்து குதிகால் வரைக்கும் உம்முடைய விடுதலை. இவளுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதா, இவளுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக, இவளுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக. பலப்படுவதாக, உறுப்புகள் பலப்படுவதாக, கைகள் பலப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே கால்கள் பலப்படுவதாக. Now, 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 Jesus, 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 right now, right now, right now. இவளுக்குள்ளே பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் இனிமேல் இவளை உபாதிப்பதில்லை, வேதனை படுத்துவதில்லை, இவளை கட்டுப்படுத்துவதில்லை. அடுத்த என்ன செய்யுது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தகப்பனே, உம்முடைய கரத்திலே உம்முடைய மகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளையினுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய அக்கினியினாலே வேலியடைத்து காத்துக்கொள்ளுவீராக. சமாதானம் பெருகுவதாக. ஆமென். சொத்து சொல்லுங்க, எப்படி தெரியும் இல்லைண்டு?
காது வலி இல்ல. இல்லட்டி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க வந்து கொண்டிருந்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஓடிவா. கடைசியா கட்டி அப்படியேதா இருக்கு, ஆனா வரும்போது இருமலா இருந்தது. ஜபத்துக்கு பிறகு இருமல் இல்ல, உடம்பு பலனா இருக்குதா? இப்ப ஜபிச்ச பிறகு எப்படி அவளந்தான் சொல்லுங்க. இருமல் நின்றுட்டு, இருமல் நின்றுட்டு சரி. இப்ப நீங்க நடக்கக்குள்ள இழப்பு இருக்கா? இப்ப அதால இறங்கி அதால ஏறிவாங்க. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அம்மா ஓடிவாங்க, ஓடிவாங்க கொஞ்ச நேரம். இப்ப வளமே இப்படி ஏறி இறங்கினா என்ன செய்யும்? களை இழைப்பா இருக்குமா? இப்ப இழைக்குதா? இழைக்குது கொஞ்சம். இயேசுவின் நாமத்திலே கடைசியாக எல்லாரும் கரங்களை நெட்டுங்கள். Lord, I speak your healing right now. உம்முடைய சமூகத்திலே பூரண சுகம் இருக்கிறது. படுக்கையில இருக்கிறவனை நீ தூக்கி விடுகிறீர், சிறையிருப்பை திருப்புகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே.
Yeah.